அடுத்த பாசுரம் 35. நமாமி நாராயண பாத பங்கஜம், கரோமி நாராயண பூஜனம் சதா, வதாமி நாராயண நாம நிர்மலம், ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யயம். இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா நமாமி கரோமி வதாமி அப்படின்றார் இல்லையா. அதில் வந்து மூணு விதம் சொல்லுவான் இல்லையா. திரிகரண சுத்தின்வா, திரிகரண சுத்தின்றது வந்து மனசு, இப்போ வந்து மனசு மனசா வாச்சா கர்மனான்னு சொல்கிறான் இல்லையா. அதில் மனசானா நம்ம மனசு புத்தி, வாச்சானா நம்ம பேசுறது, கர்மனானா அது வந்து செயல்படுறது இல்லையா. இப்போ மனசில் நினைக்கிறது தான் வார்த்தையில் வரணும், அதுதான் வந்து அதுதான் வந்து நடவடிக்கையிலையும் இருக்கணும்னு சொல்லுவாள் இல்லையா. ஏன்னா நினைக்கிறது தான் நடக்கணும், வந்து சொல்கிறது தான் செய்கிறேன், அது மாதிரிலாம் சொல்கிறதுலாம் வந்து இந்த பெருமாள் விஷயத்தில் கூட மனசும் அவனை ஒத்தி இருக்கணும் இல்லையா. நம்ம பேசுகிறதும் அவனை பற்றியே இருக்கணும், அவனுடைய திருநாமங்களே இது பண்ணணும். கர்மனான்றதும் அவனுக்காகவே நம்ம வந்து தாஸ்யனா சுவாமிக்கு நம்ம வந்து சேவை பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி. ஸோ இதில் நமாமி நாராயண பாத பங்கஜம் இல்லையா, அவனுடைய திருவடிகளுக்கு நான் வந்து தினமும் இன்னும் பாத பூஜை பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, புஷ்பத்தினால் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். கரோமி நாராயண நினச்சின்னு இருக்கேன் அவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கரோமி நாராயண பூஜனம் சதான்னு வந்து தினமும் திருவாராதனம் பண்ணிட்டுருக்கேன் பெருமாளுக்கு. பூஜனம்னா திருவாராதனம் பண்ணிட்டுருக்கேன் ஒரு இடைவெளி இல்லாமல். அதுக்கப்புறம் வதாமி நாராயண நாம நிர்மலம்னா அவனுடைய திருநாமங்களை என்றைக்குமே முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பாசுரத்தில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸ்மராமி நாராயண தத்துவம் ஐயம் வந்து இங்கே ஸ்மராமின்றது நினச்சி பார்க்குறது இல்லையா. அது இப்போயுமே அவனுடைய கல்யாண குணங்களை நான் வந்து நினச்சி பார்த்துட்டு, நாராயணனுடைய கல்யாண குணங்களை அவனுடைய பெருமைகளை நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா பெருமாள் வந்து இப்போ வந்து கிருஷ்ணர் எடுத்துட்டார்னா அந்த கிருஷ்ணன் அந்த கோகுலத்தில் வந்தான், அங்கே வந்து இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணான், இவ்வளோ அசுரர்கள் அழித்தான், அந்த கோபியர்களோடு எப்படி இருந்தான், அப்புறம் எப்படி வந்து என்ன திருடினான், இந்த மாதிரி நினச்சி பார்த்துட்டு அது உண்மையாகவே உண்மையாகவே இல்லை, உண்மையாக அப்படியே யார் எடுத்துக்கிறாளோ வாழ்க்கை வந்து 100 ஜென்மம் இல்லைன்ற அந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரங்களை வந்து நம்ம வந்து அது கான்ட்ரோவர்சியாக நம்மளை வந்து திங்க் பண்ணி இது மாதிரி நடந்திருக்குமான்ற மாதிரி பண்ணாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிறவன். ஏன்னா அந்த சேஷ்டைகள்லாம், அந்த பெருமாள் பண்ண சேஷ்டெல்லாம் வந்து அது நிஜமாகவே நம்ம குழந்தைங்க பண்ணுற மாதிரி நினச்சிட்டு அது இருந்தவன்னா அவனுக்கு 100 ஜென்மம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம வந்து வார்த்தையிலையும் வரணும், செயல்லையும் வரணும். அதான் மனசா வாச்சா கர்மனான்ற மாதிரி இங்கே குலசேகர ஆழ்வார் தாம் பண்ணுறதா சொல்கிறார். இந்த மூணு விதமாக மனசா வாச்சா கர்மனான்னு. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்காக சொன்ன மாதிரியே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஆழ்வார்லாம் வந்து சொல்கிறதுலாம் தாம் பண்ணுற மாதிரி சொல்லுவாளே தவிர, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருமாள்கிட்ட எப்படி நினச்சிகிட்டே இருக்கணும், அவரை சொல்லிட்டு அவருடைய புகழை பாடிகிட்டே இருக்கணும், ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம், இல்லை சங்கீதம் பண்ணின்னு இருக்கலாம், கீர்த்தனை அவர் மேலே, அப்புறம் அவருக்காக நிறைய இன்னும் திருவாராதனத்தில் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உடம்பாலையும் அது வந்து நம்ம வந்து கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கணுன்றதா இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படியே தாசன்.